ஹாய் ஹலோ, நான் உங்க ஆக்டர் விக்கி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எமோஷனல் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஓகேவா? நான் நவரசம்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அதுல வந்து என்னன்னா 9 எமோஷனலையும் ஒரே ஃபுல் ஸ்டெச்ல பண்ணி போட்டிருப்பேன். அதுல வந்து டைலாக பேஸ் பண்ணி அந்த எமோஷனல் வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த 9 எமோஷனலும் இருக்குல்ல, அந்த 9 எமோஷனலையும் செப்பரேட் செப்பரேட்டா தனித்தனியா வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எமோஷனல் எக்ஸசைஸ்ல அழுகை பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் மொத்தம் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அழுகையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நியூட்ரலா இருக்கணும், எம்டியா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? அழுகிறதுக்கு ட்ரை பண்ணணும், அதாவது முயற்சி செஞ்சா போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், அதெல்லாம் அடுத்தடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்ரலாக இருங்க, எம்டியாக இருங்க, ஜீரோவாக இருங்க. மைண்டில் எதையுமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். இப்போ அழுகிறதுக்கு ட்ரை மட்டும் பண்ண போகிறோம். நம்ம ட்ரை பண்ண போகிறோம், முயற்சி பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ரெடி? போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அழுகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலே போதுமானது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம எம்டியா இருந்து அழுகணும், அழுகிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ அழுகும்போது நமக்கு சிரமமா இருக்கும். அதுக்காக என்னன்னா அழுகிற எமோஷனுக்குன்னு சொல்லி ஒரு பொசிஷன் இருக்கு. நம்ம அந்த பொசிஷன்ல போயிட்டு எப்படி அழுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து நம்ம பாடிக்குள்ள அந்த எமோஷனை வந்து ஃப்ளோ பண்றதுக்கு, நம்மளுக்கு அழுகைய, அதாவது நம்மளுக்கு அழுக வர்றதுக்கு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த பொசிஷன். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஓகே, போகலாம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்போ நம்ம அழுகிறதுக்கான பொசிஷன் வந்து இந்த பொசிஷன்ல வந்து உட்காந்துக்கோங்க. ஓகேவா? தரையில உட்காந்துக்கோங்க. தரையில உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த கையால இப்படி இந்த தரையை வந்து இப்படி பண்ணுங்க. ஓகேவா? இப்படி தரையை பண்ணிக்கிட்டே அழுகிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. இப்பயுமே மைண்ட்ல எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம், ரீசன் எதுவுமே வேணாம். நியூட்ரலா இருங்க, எம்டியா இருங்க, அழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே தெரியும், இப்படி பண்ணி நீங்கள் அழுக ட்ரை பண்ணும்போது அது எமோட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வரத்துக்கான எல்லா வேலையுமே அது செய்யும் நம்ம இப்படி நம்ம செய்யும் போது. ஓகேவா? நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பாடியிலிருந்து நம்ம அந்த எமோஷன் வந்து அழுகிறதுக்கான எமோஷனல் இப்படி ட்ராவல் ஆகும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம அந்த எமோஷனுக்காக ட்ரை பண்ணுறோம்னா அதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த பொசிஷன். ஓகேவா? இதை வந்து செகண்ட் ஸ்டேஜாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே,
இப்போ நம்ம இந்த தேர்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பார்த்தோம், அந்த பாடி வந்து நம்ம அதுக்கான பொசிஷன்ல இருந்து அந்த எமோஷனல் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து ஒரு ரீசனை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும், பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணிட்டு அந்த விஷயம் நமக்கு நடந்ததாவோ இல்லை நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சோகமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு உங்க லைஃப்ல இருந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அந்த விஷயத்த கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு இப்ப நீங்க வந்து இந்த அழுகிறதுக்கு நான் சொன்ன பொசிஷன்ல இருந்து கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஃபேக்கா அழுக ஆரம்பிங்க. ஃபேக்கா அழுக ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த ஒரு விஷயத்த நம்பி அதுக்குள்ள டிராவல் பண்ணி ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லெவல் முடியும் போயிட்டு எவ்வளவு அழுக முடியும் அப்படின்றத போய் பாருங்க, ஓகேவா? இப்போ நான் அந்த எப்படின்றத நானும் பண்ணி காட்டுறேன், வாங்க போலாம். ரெடி? எக்ஸ்ட்ரீம் லெவல் போகணும் அப்படின்றத பார்த்தோம், ஓகேவா? இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும், நம்புறதுக்கு அழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உடம்புக்குள்ள நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை மீறி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணி அந்த அழுகிறதுக்கான எக்ஸ்ட்ரீம் லெவல் போங்க, உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், ஓகேவா? எதை பற்றியும் யோசிக்காதீங்க, சைட்ல யாராக இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை முட்டாள்தனமாக நம்புங்க, முட்டாள்தனமாக நம்பினா மட்டுமே தான் பண்ண முடியும், சரியா? இப்போ நம்ம இந்த தேர்ட் ஸ்டேஜில், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் போக முடியும் அப்படின்றத இப்போ நான் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லெவல் முடியும் நீங்கள் போகணும். இப்போ நான் வீடியோவுக்காக ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்து பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் முடிச்சிடாதீங்க.
இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஏன்னா இது உங்க அதாவது உங்களுக்கு மினிமம் எவ்வளோ இருக்கு, மேக்ஸிமம் நம்மளோட ஹை எவ்வளோ, இந்த அழுகைன்ற ஒரு எமோஷனல்ல நம்ம எவ்வளோ லெவல்ல இருப்போம் அப்படின்றத நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழுக வந்துடும், அவங்களோட எமோஷனல் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அழுகியே வராது, அவங்களோட எமோஷனல் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களாம் வந்து ஹாஃப் அன் அவர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த எமோஷனலோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். டெய்லியுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஒரு எமோஷனல் ஒரு வீடியோவோட நான் அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன், ஓகே? ஆக்டர் விக்கோ, பை.